மக்களவைத் தேர்தலில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 51 தொகுதிகளில் மொத்தம் 62.56 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகபட்சமாக மேற்குவங்க மாநிலத்தில் 74 விழுக்காடு வாக்குகளும் குறைந்தபட்சமாக ஜம்மு காஷ்மீரில் 17 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகின. 17வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இதில் 5வது கட்டமாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உட்பட 7 மாநிலங்களில் 51 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். இதனிடையே ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். பெரும்பாலான பகுதிகளில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்ற போதும் பீகார் மாநிலம் சப்ரா பகுதியில் வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இளைஞர் ஒருவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்து நொறுக்கினார். பின்னர் அவரை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையில் மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் தாக்கியதாக பாஜக வேட்பாளர் அர்ஜுன் சிங் புகார் தெரிவித்துள்ளார். பாஜக ஆதரவு வாக்காளர்கள் வாக்குச்சாவடியில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவுற்றது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 73.97 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இங்கு 7 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அடுத்தபடியாக 12 தொகுதிகளில் நடைபெற்ற ராஜஸ்தானில் 63.75 விழுக்காடும், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 4 தொகுதிகளில் 63.72 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகின. மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதிகளில் 62.60 விழுக்காடும், பீகாரில் 5 தொகுதிகளில் 57.86 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகின. 14 தொகுதிகளில் நடைபெற்ற உத்தரப்பிரதேசத்தில் 57.33 விழுக்காடு அளவிற்கும் மக்கள் வாக்களித்தனர். ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 17.07 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகின. 51 தொகுதிகளும் சேர்த்து மொத்தம் 62.56 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் இந்த 51 தொகுதிகளில் பாஜக 39 வெற்றி பெற்றது. அத்துடன் பாஜக கூட்டணி கட்சிகள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. எஞ்சிய 10 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் குற்றச்சாட்டில் அடிப்படை ஆதாரமில்லை என விசாரணைக்குழு அறிக்கை தாக்கல் செய்ததால் புகார் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மீது உச்சநீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நீதிபதி பாப்டே தலைமையில் நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி, இந்து மல்கோத்ரா அடங்கிய குழு ரகசிய விசாரணை மேற்கொண்டது. இக்குழு முன்பு தலைமை நீதிபதியே ஆஜராகி விளக்கமளித்ததாகவும் தகவல் வெளியாகின. அதேவேளையில் புகார் தெரிவித்த பெண் பாரதி விசாரணைக்கு பின் ஆஜராவதை தவிர்த்துள்ளார். இந்நிலையில் தலைமை நீதிபதி மீதான புகார் அடிப்படை ஆதாரமற்றது என விசாரணை குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து தலைமை நீதிபதிக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. புகார் அளித்த பெண் இதற்கு அதிருப்தி தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், விசாரணைக்குழு முன்பு தான் எழுதிய புகார் அர்த்தமற்றது என கூறியது மிகுந்த ஏமாற்றமடைய செய்துள்ளது என்றார். ஒரு பெண்ணான தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இழைக்கப்படுவதாக உணர்வதாகவும் கூறினார். மேலும் விரிவான விளக்கம் அளித்தும் தனக்கு நீதியும் பாதுகாப்பும் கிடைக்கவில்லை என அந்த பெண் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது புகார் மீதான முடிவு குறித்து முழு அறிக்கை அளிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை தகர்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான வீடுகளில் கட்டுக்கட்டாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் பாதாள அறை இருப்பது போன்று வெளியான வீடியோக்களில் உண்மையில்லை என்று மார்டினின் மனைவி லீமா ரோஸ் விளக்கமளித்துள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 70 இடங்களில் சில நாட்களுக்கு முன் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதாள அறை கட்டிலுக்கு அடியில் பணம் பதுக்கி வைத்திருந்தது போன்ற வீடியோ காட்சிகளும் வெளியானது. இந்நிலையில் இதுபோன்ற பணம் எதுவும் தங்களது வீடுகளில் கைப்பற்றப்படவில்லை என்று மார்டினின் மனைவி லீமாரோஸ் விளக்கமளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மார்டின் குழும நிறுவனங்கள், ஊழியர்களின் இல்லங்கள் மற்றும் உறவினரின் இல்லங்களில்
30 தேதி முதல் 4 தேதி வரை வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். கோவையில் உள்ள தங்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் 98,820 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும், இதற்கான சட்டப்பூர்வ கைப்பற்றுதல் படிவத்தை வருமான வரித்துறை உதவி இயக்குநர் கையொப்பமிட்டு வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் உள்ள தங்களது வீட்டினுள் கட்டிலுக்கு அடியிலும் பாதாள அறையிலும் இருந்து கட்டுக்கட்டாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் கைப்பற்றப்பட்டதாக வெளியாகும் வீடியோ உண்மையில்லை என்று கூறியுள்ளார். வீடியோவில் இடம்பெற்றதைப் போன்று தங்களது வீடுகளில் எந்த ஒரு அறையோ கட்டிலோ படிக்கட்டுகளோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அந்த காணொலிக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் லீமா ரோஸ் கூறியுள்ளார். இந்த நிலையில் சோதனை குறித்து வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே மார்டினி நிறுவனத்தில் காசாளராக பணியாற்றிய பழனிசாமி மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்யக்கோரி அவரது உடலை பெறாமல் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்கொலைக்கு தூண்டியதாக பதியப்பட்டுள்ள வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் ரத்ன சபாபதி, கலைச்செல்வன் ஆகியோர் மீதான சபாநாயகரின் பதவி பறிப்பு நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ரத்ன சபாபதி, கலைச்செல்வன், பிரபு ஆகியோர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி சபாநாயகர் மூவருக்கும் நோட்டீஸ் அனுப்பினார். இதில் தங்கள் மீதான நடவடிக்கையை எதிர்த்து ரத்னசபாபதி, கலைச்செல்வன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதி தீபக் குப்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல், சபாநாயகருக்கு எதிராக திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிலுவையில் இருப்பதாகவும், அப்படி இருக்கும்போது சபாநாயகர் இவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சபாநாயகர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாலேயே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உடனடியாக பதவி பறிப்பு நடவடிக்கைக்கு தடை விதித்த நீதிபதிகள் 4 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அதிமுக ஆட்சி குறித்து தவறான தகவல்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்பி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 3 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது வரவேற்கத்தக்கது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முனியாண்டியை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட விறகனூர் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தவறாக சித்தரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கைரேகை குறித்து எங்கேயுமே சொல்லல, ஆனா ஸ்டாலின் சொல்றாரு இது ஓர்ஜினியா செஞ்சு தேர்தல் செஞ்சுச்சாங்க அல்ல, நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்குது. அந்த மருத்துவமனையுடைய அனுமதி இல்லாம, அந்த மருத்துவமனை அனுமதி இல்லாம கொடுத்த காரணத்தினால இதை நான் ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே ஸ்டாலின் அவர்களே, பச்சை பொய் சொல்லாதீங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும், பேசுறது அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. சூலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமியை ஆதரித்து பாப்பம்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட மு க ஸ்டாலின், தேர்தல் முடிவுக்கு பின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். 3 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் கூறினார். இரட்டை இலை சின்னத்தை காட்டினால் இனி பொதுமக்கள் ஏமாறமாட்டார்கள் என அமமுகவின் பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட புதியம்புத்தூரில் வேட்பாளர் சுந்தரராஜை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுகவின் தொண்டர்கள் தன்னோடு இருப்பதாக கூறினார். அது அம்மாவிடமும் புரட்சி தலைவர்கள் இருந்த பொழுதுதான் வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகிகள் ஆகிய உங்கள் கையில் இருக்கின்ற சின்னத்திற்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று அம்மாவின் தொகுதி மக்களே,
தொடர்ந்து இரண்டு முறை அம்மாவை வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்களே அவர்களை அங்கே ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசியும் அவர்களுக்கு வாக்களிக்காமல் அவர்களை அங்கே தோற்கடித்தார்கள். அதனால பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும், மக்களை சந்தித்த வெற்றி பெற முடியாது. ஓட்டப்படாரத்தில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக, திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் லஞ்சம் பேச்சுக்கே இடம் இருக்காது. காவல்துறைக்கு எல்லாம் உயர்ந்த சம்பளம், 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு, 6 மணி நேரம் பெண் காவலருக்கு, சுழற்சி முறையில் பணி. நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சான். இப்ப கர்நாடகாவில் செயல்படுத்திட்டான், கர்நாடகாவில் செயல்படுத்திட்டான். நான் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு கொடுத்த புத்தகம் இருக்குல்ல, எல்லா மாநில முதலமைச்சர் மேசையிலும் இருக்கு. ஆட்சியாளர்களும் மக்களும் கிராம சபை கூட்டத்தில் முறையாக பங்கேற்காததே தண்ணீர் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என திருப்பரங்குன்றம் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு சேர வேண்டிய ஆதார வசதி இந்த தண்ணீர், இதை வியாபாரமாக ஆக்கக்கூடாது. அதற்கு ஆக்கிவிட்டதற்கு காரணம் அவர்களும் தான், நீங்களும் தான். நம்மளுடைய நீர்நிலைகள் எல்லாம் பராமரிக்கப்படவில்லை என்று வெகுண்டெழுந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்தா பயந்து நடுங்கி வந்திருப்பாங்க. உங்களிடமெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், மறுபடி வருவார் தம்பி. கமல் பரப்புரையில் பேசி கொண்டிருந்த போது திடீரென ஒருவர் கமலை பார்த்து, தலைவா நாம ஜெயிச்சிடுவோமா என கேட்க அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மதுரையில் முதலமைச்சரின் பிரச்சார செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 18 செய்திக்குழுவினர் மீது தாக்குதல் நடத்திய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க பத்திரிகையாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை திருப்பரங்குன்றம் வருகை தந்தார். விறகனூர் பகுதியில் துவங்கிய பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் வலையங்குளத்திற்கு புறப்பட தயாரானார். அதற்கு முன் அங்கு செல்ல நியூஸ் 18 செய்திக்குழு காரில் புறப்பட்டது. கீரைத்துறை பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை மறித்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் டேவிட் ரவிராஜன் செய்தி சேகரிக்க அனுமதி மறுத்துள்ளார். மேலும் நமது தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் ராம்குமாரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவரது கைகளை முறுக்கி கேமராவின் உயர்களையும் அறுத்துள்ளார். ஒளிப்பதிவாளரை மீட்க முயற்சித்த நியூஸ் 18 செய்தியாளர் ஸ்டாலினை திட்டிய ஆய்வாளர் டேவிட் ரவிராஜன் இருவரையும் சிறைபிடித்துள்ளார். தகவல் அறிந்த உயரதிகாரிகள் கூறியும் அதை பொருட்படுத்தாமல் இருவரையும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பேன் என அதிகார துணியிலும் மிரட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறிய ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கமும் கோரிக்கை விடுத்துள்ளன. மக்களவைத் தேர்தலில் பாஜக காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் 3வது அணியை அமைக்கும் முயற்சியில் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இறங்கியுள்ளார். மம்தா மாயாவதியை தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயியை சந்தித்து பேசிய அவர் வரும் 13ஆம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் சந்திக்கிறார். மக்களவைத் தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைப்பர் என இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகளே உற்று நோக்கியுள்ளன. மீண்டும் பாஜக ஆட்சியை கைப்பற்றுமா, ராகுல்காந்தி பிரதமராக வாய்ப்பு ஏற்படுமா, தொங்கு நாடாளுமன்றம் அமையுமா, அல்லது 3வது அணியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராகும் வாய்ப்பு உருவாகுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. பெரும்பாலும் பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் மறுபுறம் 3வது அணியை அமைக்கும் முயற்சியில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் இறங்கியுள்ளார். ஏற்கனவே மம்தா பானர்ஜி, மாயாவதி உள்ளிட்டோரை சந்தித்த அவர் தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து பேசினார். தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் சந்திரசேகர ராவ் சந்திக்க உள்ளார்.
ராகுல் காந்தியை முதன் முதலில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திய ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரங்களிலும் அதை நம்பிக்கையுடன் தெரிவித்து வருகிறார். இதனால் மூன்றாவது அணிக்கு திமுக கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே சமயம் ராகுல்காந்தி பிரதமராக வாய்ப்பு ஏற்படாவிட்டால் மூன்றாவது அணிக்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மறுபுறம் மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சிக்கும் சந்திரசேகர ராவுக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தம்தான். இதனால் மூன்றாவது அணியில் இருவரும் ஒன்று சேர்வார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. தேர்தல் முடிவுக்கு பின் மாநில கட்சிகளே முக்கியத்துவம் பெறும் என மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2014 போல பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பெரும் கட்சியான அகில இந்திய அளவில் பெருமளவுக்கு அறியப்பட்ட ஒரு கட்சியான காங்கிரஸும் கூட உத்தரப்பிரதேசம் போன்ற முக்கியமான மாநிலத்தில் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியை சமாஜ்வாதி கட்சியுடனும் அதே போல் மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடனும் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த காரணங்களினால் மாநில கட்சிகளுக்கும் பிற கட்சிகளுக்கும் அரசை அமைப்பதில் 2019 மே 23 பிறகு அரசாங்கத்தை அமைப்பதில் ஒரு செல்வாக்கு இருக்கும், ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கும். எனவே தான் இந்த கலந்தாலோசனைகள் இப்போதே இடம்பெறுகின்றன என்று நான் கருதுகிறேன். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மாநில கட்சிகள் சில தீவிரம் காட்டி வரும் நிலையில் வரும் 23 வெளியாகும் தேர்தல் முடிவுகளே அதனை முடிவு செய்யும். சென்னையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது தொடர்பாக பிஜிஎன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. கிண்டியில் உள்ள இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை கடந்த 2013 விஜய் நிறுவனம் 272 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கியுள்ளது. இதில் 1600 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்டிய இந்நிறுவனம் 500 வீடுகளை விற்றுள்ளது. ஆனால் சட்டவிரோதமாக இடம் கைப்பற்றப்பட்டதாகவும் இதனால் 115 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. இந்நிலையில் விஜய் நிறுவனம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லாததால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை முடித்து வைத்தது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. சிபிஐ நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் பணியை விஜய் நிறுவனம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் நேற்று மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. ராசிபுரத்தில் சூறை காற்றோடு பெய்த மழையால் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்தன. திருப்பூரில் காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் மாலையில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஆண்டிபாளையம், பாளையங்காடு, பிச்சம்பாளையம் என சுற்று வட்டார பகுதிகளிலும் அவிநாசி, சேவூர், ஊத்துக்கிளி ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்ததால் மரங்கள் முறிந்து விழுந்தன. பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், காட்டூர், சந்திரசேகரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 6 மணிக்கு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றின் வேகத்தால் 50 மரங்கள், 15 மின் கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு 8 மணி நேர மின்சாரம் தடை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பரவலான மழை பெய்தது. மழையை தொடர்ந்து இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் அத்தனை பேரும் அனுபவித்து மகிழ்ந்தனர். இந்த மழையால் நட்சத்திர ஏரி மற்றும் நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சிறுவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மழை வேண்டி சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து யாகம் நடைபெற்றது. பயந்த சுபாவம் கொண்ட அணில் ஒன்று திருச்சி அருகே உள்ள குடும்பம் ஒன்றின் பிள்ளையாகவே வலம் பெறுவதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த நடுப்பட்டியைச் சேர்ந்த முறுக்கு தொழிலாளி செந்தில்குமாரின் குடும்பத்தினர் தங்களது வீட்டின் அருகே உள்ள வேப்பமரத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அணில் குட்டி ஒன்று சப்தமிட்டு கொண்டிருந்ததால் அதனை மீட்டு உணவு வழங்கியுள்ளனர். தாயை பிரிந்த அணல் குட்டி அதற்கு பிறகு அவர்களது வீட்டில் ஒரு அங்கத்தினராகவே இடம் பிடித்துவிட்டது. மரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அணில் குட்டி 2 சிம்மா கத்திக்கிட்டே இருந்தது. அது தாய் விட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதுலேருந்து பார்த்தா நாங்கள்
தூக்கி பால் கொடுத்தேன், குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் திராட்சை பழம், திராட்சை தயிர் சாப்பாடு, பிஸ்கட்டு எல்லாமே கொடுத்தேன். பிள்ளைங்க வேண்டது தீனி அப்புறம் கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு எங்களோட நல்லா பழகிடுச்சு. பழகினதுக்கப்புறம் பார்த்தா இங்கே எங்கள் வீட்டிலே தங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கூட பிள்ளைங்களோட நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. செந்தில்குமாரின் மகளிடம் விளையாடிய நேரம் தவிர அருகே உள்ள மரத்தின் மீது ஏறி பொழுதை கழிக்கும் அணில்குட்டி தனக்கு பசிக்கும் நேரத்தில் வீட்டிற்குள் வந்து அதற்கென வைக்கப்படும் மிக்சர், பால், பழ வகைகளை ருசிக்கிறது. மாலை நேர சேட்டைகளை முடித்து கொண்டு இரவு நேரத்தில் மீண்டும் வீட்டை தேடி அணில்குட்டி வந்து விடுவதாக செந்தில்குமாரின் மகள் தீபா கூறுகிறார். விளாண்டிக்கிட்டு காலையில வெளியில போயிட்டு திருப்பி 12 மணிக்கு போல மேல வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தோடனே இடையில கூப்பிட்டோம்னா வந்து விளாண்டிக்கிட்டு இருக்கும். மதியானம் வந்து தயிர் சோறு சாப்பிடும். தயிர் சோறு சாப்பிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மணி ஆனோடனே மரத்துக்கெல்லாம் போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து வீட்டுல படுத்துக்கும். எங்க இருந்தாலும் ஒடியாந்துரும் நைட்டு வீட்டுக்கு. ஸ்ரீராம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அணிலை பெயர் சொல்லி அழைத்தாலே எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவதாகவும், பயமின்றி அனைவரிடமும் பழகி வருவதாகவும், அணிலை தங்கள் குடும்ப உறுப்பினராக நினைத்து வளர்க்கும் செந்தில்குமாரின் குடும்பத்தினர் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து ராமன். திண்டுக்கல் மாவட்டம் இரட்டையாற்றுத்தரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தெளிப்புநீர் பாசனத்திற்கு அரசு வழங்கும் மானியத்தை வழங்க ஏக்கருக்கு 10,000 ரூபாய் என அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக போதிய பருவமழை பெய்யாததால் பல இடங்களில் தண்ணீர் பஞ்சத்தால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். குடிநீர் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கே தண்ணீர் கிடைக்காமல் தவித்து வரும் நிலையில் விவசாயிகளின் நிலைமை மிகவும் மோசம் என்றே கூற வேண்டும். இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரட்டையார் சத்திரம், குட்டத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் கிடைக்கும் குறைந்தளவு நீரை வைத்து சம்மங்கி, காக்கரட்டான், வெண்டைக்காய், கொத்தமல்லி உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். ஆனால் கோடை வெயில் காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் நாளுக்கு நாள் அதல பாதாளத்திற்கு செல்வதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த விரும்பும் விவசாயிகள் தெளிப்புநீர் பாசனம் அமைக்க அரசு வழங்கும் மானியத்தை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் அவர்கள் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பைப்புகளில் அமைக்கப்படும் கேட் வால்வு ஒன்றுக்கு 1 ரூபாய் 50 காசு வீதம் கேட்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அவங்க ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா கேட்குறாங்க. லஞ்சம் கொடுத்து என்னால் போட முடியாத சூழ்நிலைக்கு நான் தனியாக போட்டு நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படியாச்சும் கவர்மெண்ட்டுக்காரவங்க வர்றாங்க, அளக்குறாங்க. எனக்கு 10,000 20,000 கொடுத்தா தான் நான் போடுவேங்குது. இந்த அரசாங்கம் எதுக்கு இந்த வேலை செய்யுது அப்படின்னு நான் சொந்தமாக வாங்கி என்னோடய மோர்ச்சியில் நான் வேலை செய்கிறேன். ஆனால் நிலமெல்லாம் பரவி தண்ணி அடிக்குது. எனக்கு எந்த விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லை. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் பல்வேறு சலுகைகள் குறித்து கூறவும் அதிகாரிகள் மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் குறைதீர் கூட்டத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். சொட்டுநீருக்கான விஷயங்களை வந்து தோட்டக்கலைத்துறையில் போய் கேட்டால் அவங்க வந்து எந்த விதமான விவசாயிகளுக்கு சலுகை செய்ய மறுத்துட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு. நமக்கு தெரிய ஒருத்தர் புகாரே கொடுத்துருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து ஒருத்தர் போய் சம்பங்கி போட்டிருக்காரு. அது வந்து அவர் வந்து சம்பங்கிக்காக வந்து எனக்கு வந்து சொட்டுநீர் பாசனத்துக்கு எனக்கு பைப் லைனுக்கான அந்த இதெல்லாம் கொடுங்கும் பொழுது அவர்கிட்ட வந்து லஞ்சம் கேட்கவும் உங்கள் காசே எனக்கு வேண்டாமையான்ட்டு அவர் சொந்தமாக 60,000 ரூபா செலவு பண்ணி அவர் வந்து அந்த சொட்டுநீர் பாசனத்தை பைப் லைன் அமைச்சு இன்றைக்கி வந்து சம்பங்கி பயிர் எடுத்து மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்காரு. அவர் முறையாக தோட்டக்கலைத்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகாராக கொடுத்துருக்காரு. இதுகுறித்து இரட்டையார் சத்திரம் ஒன்றிய தோட்டக்கலைத்துறை அதிகாரி கௌதமனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிகாரிகள் யாரும் லஞ்சம் கேட்க மாட்டார்கள் என்றும் பாசன கருவிகளை அமைத்துக் கொடுக்கும் நிறுவனத்தினர் லஞ்சம் கேட்டிருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்தார். அப்படி டைரக்டா நாங்க போக மாட்டோம் சார். கம்பெனிக்காரங்க தான் வந்து கேட்டிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல வந்து 10,000 ரூபா கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த சூழ்நிலையே எங்க ஆபீஸ் இல்லை சார். விவசாயத்தை வந்து இந்த மாதிரிலாம் திட்டம் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. இதை கம்பெனிக்காரங்க இவர் பார்த்துருப்பாங்க. கம்பெனிக்காரங்க சுற்றி கம்பெனிக்காரங்க அவங்க தான் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க ஒழிய எங்க ஆபீஸ்ல நிச்சயம் அது சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு விவசாயிகளுக்கான சலுகைகளை முறைகேடு இல்லாமல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.